இந்த உலகத்திற்கு சுத்தமாக இருந்தாலே பிடிக்காது அதை கெடுக்க என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படி சுத்தமாக இருந்தவர் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர் போலீஸில் எந்த துறையில் தலைமை வகித்தாலும் அவர் கீழ் பணி கையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவர்களை தண்டிக்க எந்த லெவலுக்கும் செல்வார் இப்போது ஓய்வு பெற்ற பிறகும் அப்படி அவர் எடுத்த நடவடிக்கையில் அவருக்கு அவப்பெயர் உண்டாவது போல் ஒன்று நடந்துள்ளது அது என்ன என்பதை பார்ப்போமா சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் அவரது வீட்டில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி காலை முதல் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அவரது வீடு சென்னை பாலவாக்கத்தில் இருக்கிறது அந்த வீட்டில் இந்த சோதனை நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிபிஐ பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இவற்றை ஐந்து பேர் கொண்ட அதிகாரி குழுவினர் நடத்தி வருகின்றனர் காதர் பாஷா சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றிய போது சிலை கடத்தல்காரர்களுடன் கூட்டு சேர்ந்து சதியில் ஈடுபட்டதாக பொன் மாணிக்க இடைநீக்கம் செய்யப்பட்டார் இதை எதிர்த்து அவர் உயர் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் பணியின் போது தமக்கு பல்வேறு வகைகளில் தொந்தரவு கொடுத்ததாகவும் தன் மீது போய் வழக்கு பதிவு செய்து கைது செய்ததாகவும் அவர் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரணை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது சோதனை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த சோதனையின் முடிவிலேயே அவரது வீட்டில் என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அவரிடம் எந்த மாதிரியான விசாரணை நடத்தப்பட்டது என்கின்ற விவரங்கள் வெளியாகும் இந்த சோதனையால் ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொன் மாணிக்கவேல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் தேர்வாகி சேலம் மாவட்ட எஸ்பி உளவுப் பிரிவு டிஐஜி சென்னை மத்திய குற்றப்பிரிவு இணை ஆணையர் ரயில்வே ஐஜி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி என பல பொறுப்புகளில் இருந்து வந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவர் ஓய்வு பெற்றார் பொன் மாணிக்கவேல் பத்திர மாதத்து தங்கம் சிலை தடுப்பு பிரிவில் இருந்து ஓய்வு பெற்றாலும் அவர் திருடுபோன தெய்வ சிலைகள் பல்வேறு நாடுகளில் இருப்பதை கண்டறிந்துள்ளார் அதனை மீட்டு வர தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் ஆனால் அரசு செவிடன் காதில் சங்குபூதின கதையாக சும்மாவே இருக்கிறது அதனால் அவர் நீதிமன்றத்தை நாடி நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் அதோடு தெய்வ திருவேணி சிலைகளை பாதுகாக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதுகாப்பு அறை உருவாக்கி அதில் வைத்து பாதுகாக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார் அப்படிப்பட்டவர் எப்படி தெய்வ சிலைகளை திருடினார் என்று நா கூசாமல் பொய் சொல்ல முடிகிறது என்பது தெரியவில்லை எல்லாம் அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம்